இற இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசுவில் நம்பிக்கை கொள்ள நம்மிடம் தடையாக உள்ளவைகள் எவை என்று சிந்தித்து பார்க்க இன்றைய வார்த்தை வழிபாடு நம்மை அழைக்கின்றது. இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் உடலை உண்டு தன் இரத்தத்தை பருகின்றவர் நிலைவாழ்வு பெறுவார் என்று கூறிய பொழுது இந்த வார்த்தை மிதமஞ்சியதாக இருக்கின்றது, நம்புவதற்கு மிக கடினமாக இருக்கின்றது, ஏற்றுக்கொள்ள சிரமமாக இருக்கின்றது என்று சொல்லி பலர் இயேசுவிடமிருந்து விலகி சென்றார்கள் என்று சொல்லி இயேசுவின் அன்பு சீடர்களில் பலர் கூட இத்தகைய ஒரு தவறான தப்பர எண்ணங்களுக்குள் ஆக்கப்பட்டவர்களாக இயேசுவிடமிருந்து விலகி சென்றார்கள். அது முதல் இயேசுவோடு அவர்கள் இணையவில்லை என்று சொல்லி இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுமொழியாக கூறுகின்ற, நான் கூறுகின்ற வார்த்தைகள் வாழ்வதிலும் தூய ஆவியை உங்களுக்கு தருகின்றது. என்னிடம் நம்பிக்கை கொள்ளுகின்றவருக்கு கடவுள் தமது ஆவியை அவர்கள் மீது பொழிந்து காக்கின்றார் என்று சொல்லி, தன்னிடம் நம்புகின்றவர்கள் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைக்கின்றார். அப்போஸ்தலர்களை பார்த்து ஆண்டவர் இவ்வாறாக கேட்கின்றார், நீங்களும் என்னை விட்டு சென்று விட ஆசிக்கின்றீர்களா என்று கேட்க ராயப்பர் இவ்வாறாக கூறுகின்றார், ஆண்டவரே, நிலை வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளது, யாரிடம் நாங்கள் போவோம், நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று சொல்லி இயேசுவின் மீது நம்பிக்கையை அறிக்கையிடுவதை நாம் பார்க்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்திலும் நாம் வாசிக்க கேட்டோம், புனித பேதுரு முடக்குவாதத்தால் அவதி ஊற்று கொண்டிருந்த ஒரு நபரை பார்த்து, நீ இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு செல் என்று சொன்னவுடன் அவர் நலமடைகின்றார். பலர் இயேசுவில் நம்பிக்கை கொள்ளுகின்றார்கள். கைம்பெண் ஒருவருடைய வீட்டில் மரித்து கடந்த ஒருவரை பார்த்து தலித்தாக்கும் என்று சொல்லி அவரை எழுப்பி விடுகின்றார். இறந்தவர் உயிர் பெற்று எழுந்தவுடன் பலர் இயேசுவில் நம்பிக்கை கொள்ளுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இயேசுவில் நம்பிக்கை கொள்ள வெறுமனே வெறும் வெளி அடையாளங்கள் மட்டும் நமக்கு போதுமா, அல்லது உள்ளரங்க நம்பிக்கை நம் உள்ளத்தில் இருக்கின்றதா என்பதை இந்த நிகழ்வு நமக்கு எடுத்து கூறுகின்றது. ஆண்டவர் இயேசு தோமாவை பார்த்து வராக கூறுகின்றார், நீ கண்டதால் நம்பினாய், காணாமல் நம்புகின்றவர்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லி நம்பிக்கையை நம்மிடத்தில் இறைவன் எதிர்பார்க்கின்றார். நம்மிடம் உள்ள தடைகள், நமது அறிவு, நமது ஞானம், நமக்கு தெரிந்த பின்புலன்கள், நம்மிடம் உள்ள முன்சார்பு எண்ணங்களோடு இயேசுவை அணுகி செல்லாது. இயேசுவின் மனநிலை நம்மில் இருக்க வேண்டும். கடவுள் நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது நம்மை நாம் தாழ்த்தி இயேசுவினுடைய குரலுக்கு, கடவுளுடைய குரலுக்கு நாம் செவிசாய்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசு அழகுற கூறுகின்றார், நான் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன், என் ஆடுகள் என்னை அறிந்திருக்கின்றன, என் குரலுக்கு அவை செவிசாய்க்கின்றன என்று சொல்லி, இயேசுவின் குரலுக்கு செவிசாய்க்கின்றவர்கள் இயேசுவினுடைய பாதையில் செல்லுகின்றவர்கள், இயேசுவின் வார்த்தைகளை இதயத்தில் நிறுத்தி அதை வாழ்க்கையில் கடைபிடிக்க முற்படுகின்றவர்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட அந்த விதைகளாக இருக்கின்றார்கள். 100 மடங்கு பலன் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, எது நம்மிடத்தில் தடையாக இருக்கின்றது? சீடர்கள் இயேசுவினுடைய வார்த்தை மிதமிஞ்சு போயிருக்கின்றது என்று சொல்லி இயேசுவை விட்டு விலகி சென்றார்கள். இன்றைக்கு இந்த உலக தேவைகள், உலக நாட்டங்களை நாம் அதிகப்படுத்தினோம் என்று சொன்னால், அவற்றை நாம் இறுக பிடித்து கொள்ளுகிறோம் என்று சொன்னால் இயேசுவை விட்டு நாம் விலகி சென்று விடுவோம். செல்வந்தருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம், இயேசுவை பின்பற்ற வந்த அவர், இயேசு உம்மிடத்தில் இன்றும் ஒன்று குறைபடுகின்றது என்று சொன்ன பொழுது அவர் முகவாட்டத்தோடு சென்று விட்டார் என்று சொல்லி விவிலியத்திலே வாசிக்கின்றோம். அவரிடத்தில் இருந்த மிகுதியான செல்வங்கள் இயேசுவிடம் வர இயேசுவின் வார்த்தைகளை நம்ப அவரிடத்தில் தடையாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு எது நமக்கு தடையாக இருக்கின்றது? எது நம்முடைய வாழ்க்கையில் தடைக்கல்லாக இருக்கின்றது? இயேசு கொடுக்கின்ற இந்த நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள, இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ள எது நம்மிடத்தில் தடையாக இருக்கின்றது? நம்முடைய உடைமைகளா, நம்முடைய உறவுகளா, நம்முடைய வாழ்க்கையா, நான் என்ற எண்ணமா, நமது கல்வியா, நமது அறிவா, நமது பெற்றோரா, எது நமக்கு தடையாக இருக்கின்றது? கடவுளிடம் வரம் கேட்போம். இந்த தடைகளை அகற்றினோம் என்று சொன்னார், இயேசுவை நம்பினோம் என்று சொன்னார். பேதுரை போல, ஆண்டவரே, நிலை வாழ்வு தருகின்ற வார்த்தைகள் உம்மிடம் உள்ளது, நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் என்று சொன்னோம் என்றால் இயேசுவின் ஆசி நம்மிடத்தில் இருக்கும். நாமும் இயேசுவின் பெயரால் வல்ல செயல்களை செய்ய ஆற்றல் பெற்றவர்களாக இருப்போம். இயேசுவின் வார்த்தைகள் நம் வாழ்க்கையில் உண்மை உள்ளதாக மாறும். ஜெபிப்போமாக. இரக்கமே உருவாகிய இறைவா, எங்கள் வாழ்க்கையில் உம்மை ஏற்றுக்கொள்ள தடையாக இருக்கின்ற எல்லாவற்றையும் எடுத்து போட்டு நீர் விரும்புகின்றது மட்டும் எங்கள் வாழ்க்கையில் இருக்க வரம் தாரும். ஆமேன்.